பெங்களூரு குவாலியர் இடையேயான ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான சேவையை மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா இன்று தொடங்கி வைத்தார். அப்போது அவர் கூறுகையில், ஒருபுறம் தகவல் தொழில்நுட்ப தலைநகரமான பெங்களூரு தற்போது குவாலியருடன் இணைக்கப்பட்டு உள்ளதாகவும், மறுபுறம் நாட்டின் தலைநகருடன் குவாலியர் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும், இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக மாற்ற அதன் பொருளாதார வலிமையுடன் ஆன்மீக வலிமையிலும் முன்னேறுவது அவசியம் என்பதால் அயோத்தி மாநகரமும் விமான போக்குவரத்தால் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வறுமையை விரட்டுவோம் என்ற வெற்று முழக்கத்தை மட்டும் வைத்துக் கொண்டு பல தசாப்தங்களாக நாட்டு மக்களுக்கு காங்கிரஸ் இழைத்த அநியாயத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நீதி வழங்கியுள்ளதாகவும், 25 கோடி இந்தியர்கள் வறுமையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். தில்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த போது ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ நியாய யாத்திரையை சாடி பேசிய அவர், 2014 ஸ்டார்ட் அப்புகள் இல்லாத நாடு என்ற நிலையில் இருந்து பிரதமர் மோடியின் கடின உழைப்பால் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உலகில் மிக வேகமாக வளர்ந்து வருவதாக தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் வருகிற 22ஆம் தேதி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இந்த கோவிலுக்கு ஏராளமானோர் பரிசுப் பொருட்கள் மற்றும் காணிக்கைகளை அனுப்பி வருகின்றனர். அதன்படி குஜராத்தின் வதோதரா நகரில் இருந்து 108 அடி நீள ஊதுபத்தி அயோத்திக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. 3610 கிலோ எடையும் 3.5 அடி சுற்றளவும் கொண்ட இந்த வாசனை ஊதுபத்தி இன்று ஏற்றப்பட்டது. இதன் நறுமணம் அயோத்தி நகரில் 50 கிலோமீட்டர் தூரம் வரை பரவியுள்ளது. இந்த ஊதுபத்தி முழுவதும் எரிய 1.5 மாதம் ஆகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்த கிடுகு ருத்ர ராஜு தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்நிலையில் ஆந்திர மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரியும் OSR தெலுங்கானா கட்சி தலைவருமான OS ஷர்மிளா சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த நிலையில் அவரை ஆந்திர மாநில காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவராக நியமித்து கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உத்தரவிட்டுள்ளார். இந்த தகவலை காங்கிரஸ் கட்சி தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகேயுள்ள தமிழ்நாடு சிறப்பு காவல்படை அணி வளாகத்தில் சட்டமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட திருவள்ளுவர் சிலை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு நடந்த இவ்விழாவில் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் பங்கேற்று சிலையை திறந்து வைத்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற காவலர்களுக்கு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்களை அவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் காவல்துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சத்தியமங்கலம் அருகே காட்டுக்குள் இருந்து ஊருக்குள் புகுந்த சிறுத்தை 3 வெள்ளாடுகளை கடித்து கொன்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. சத்தியமங்கலம் அடுத்துள்ள காந்திநகர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சுப்பராஜ் 10க்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வரும் நிலையில் நேற்று மேய்ச்சலுக்கு சென்று வந்த பின்னர் ஆடுகளை பட்டியில் அடைத்துவிட்டு சென்றார். இன்று காலை வந்து பார்த்தபோது ஆடுகளை சிறுத்தை அடித்து கொன்றது தெரிய வந்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற பவானி சாகர் வனத்துறையினர் ஆடுகளை வேட்டையாடியது சிறுத்தை என கால் தடத்தை வைத்து உறுதி செய்ததுடன் ஆடுகள் இறப்புக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்தனர். காணும் பொங்கல் தினமான நாளைய தினம் சென்னை கடற்கரையில் கூட்டம் அலைமோதும் என்பதால் அசம்பாவிதங்களை தவிர்க்க கடலில் குளிக்க பொதுமக்களுக்கு காவல்துறை தடை விதித்துள்ளது. இதற்காக கடற்கரையோரமாக தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இது தவிர மாநகர் முழுவதும் 15,500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். மேலும் 1,500 ஊர்காவல் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவதாகவும், வாகன விதிமீறல்கள் மற்றும் குற்றங்களை தடுக்க கண்காணிப்பு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் மாநகர காவல்துறை ஆணையாளர் சந்தீப் ராய் ரத்தோர் தெரிவித்துள்ளார். இந்திய தர நிர்ணய அமைவனம் தனது கல்வி தொடர்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்துடன் மேற்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி IIT ஆசிரியர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தரநிலைகளை மேம்படுத்துவதற்கான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு முயற்சிகளை ஒருங்கிணைத்தல், பாடத்திட்டங்களில் தரநிலைகளை ஒருங்கிணைப்பதை ஊக்குவித்தல் குறித்து புதுதில்லி BIS துணை தலைமை இயக்குநர் சஞ்சய் வந்த், புதுதில்லி BIS இயக்குநர் மற்றும் தலைவர் அருண்குமார் ஆகியோர் விளக்கினர். சென்னை IIT பேராசிரியர் ரூபன் கோஸ்வாமி மற்றும் பேராசிரியர்கள் உட்பட பலர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். கோவாவில் சர்வதேச ஊதா விழா கொண்டாடப்பட்ட நிலையில் இன்று அதன் நிறைவு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் அதிகாரமளித்தல் துறை, தேசிய மனிதவள மேம்பாட்டு கட்டமைப்பு ஆகியவை புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன.
நாடு தழுவிய அளவில் மனிதவள நிபுணர்களுடனான தொடர்புகளை வளர்ப்பதற்கும் அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் பல்வகை தொழிலாளர்களை அதிகரிப்பதும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கம் என விழாவில் தெரிவிக்கப்பட்டது. ஆறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா வருகிற 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது. இதில் பங்கேற்பதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து முருக பக்தர்கள் பாத யாத்திரையாக வருகை தந்த வண்ணம் உள்ளனர். தற்போது பொங்கல் மற்றும் தொடர் விடுமுறை என்பதால் கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம் காணப்படுகிறது. மின் இழுவை ரயில் ரோப்கார் நிலையங்களில் சுமார் 3 மணி நேரம் வரை காத்திருந்து பக்தர்கள் கோவிலுக்கு சென்றனர். பக்தர்கள் 5 மணி நேரம் வரை காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள டாப்ஸ்லிப் கோழிக்கமுத்து யானைகள் முகாமில் யானை பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. வனத்திற்கும் வனத்துறையினரின் பல்வேறு பணிகளுக்கும் உதவியாக இருக்கும் யானைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த பொங்கல் விழா ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு யானை பொங்கலை முன்னிட்டு முகாமில் உள்ள 26 வளர்ப்பு யானைகளை குளிப்பாட்டி அலங்காரம் செய்து பாரம்பரிய முறைப்படி மண்பானையில் பொங்கல் வைத்து மலைவாழ் மக்கள் சூரிய பகவானுக்கு படைத்தனர். பின்னர் யானைகளுக்கு பிடித்த உணவுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சிறுமலை விவசாயிகளுக்கு உற்ற தோழனாக விளங்கும் குதிரைகளுக்கு பொங்கல் வைத்து மலை கிராம மக்கள் வழிபாடு நடத்தினர். சிறுமலை மலைப்பகுதியில் பழையூர், புதூர், வேளாம்பண்ணை, தாளக்கடை, கடமான்குளம், அகசியர்புரம், தென்மலை உட்பட 20 மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு சாலை வசதிகள் இல்லாததால் விளைபொருட்களை சுமந்து செல்ல குதிரைகளைத்தான் விவசாயிகள் பயன்படுத்துகின்றனர். இதனால் ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது 2 குதிரையாவது வளர்ந்து வரும் நிலையில் மாட்டுப்பொங்கல் தினத்தை ஒட்டி இந்த குதிரை பொங்கல் கொண்டாடப்பட்டது. பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறை காரணமாக கன்னியாகுமரியில் இன்று சுற்றுலா பயணிகள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் அலைமோதியது. பொதுமக்கள் மட்டுமல்லாது சபரிமலையில் மகரஜோதி தரிசனம் முடித்து திரும்பும் ஐயப்ப பக்தர்களும் வருகை தருவதால் கன்னியாகுமரியின் அனைத்து சுற்றுலா பயணிகளும் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிகிறது. காலையில் சூரிய உதயம், மாலையில் சூரிய அஸ்தமனத்தை பார்த்து ரசித்து விவேகானந்தர் மண்டபத்திற்கும் படகில் சென்று ரசித்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் நாளைய தினம் வரை படகு சேவை 4 மணி நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறையொட்டி இன்று கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள கொடிவேரி அணையில் 10,000 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். 700 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட இந்த அணையில் சுமார் 15 உயரத்திலிருந்து அருவி போல் தண்ணீர் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தும் அங்கு விற்கப்படும் பொறித்த மீன்களை வாங்கி உண்டும் செல்கின்றனர். ஈரோடு மாவட்டம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். ஒரே நேரத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் சத்தியமங்கலம் பிரதான சாலையிலிருந்து கொடிவேரி அணை வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த தொடர் மழையின் காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து தற்போது 2ஆம் கட்ட சீசன் போல அருவிகள் களை கட்டி காணப்படுகின்றன. தற்போது பொங்கல் விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்துள்ளது. சபரிமலையில் மகர ஜோதி தரிசனத்தை முடித்துக் கொண்டு திரும்பும் பக்தர்களும் அதிக அளவில் குவிந்து வருவதால் மெயின் அருவி, 5 அருவி, புலி அருவி, பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. ஈராக் மற்றும் சிரியாவில் பயங்கரவாதிகள் இருக்கும் பல்வேறு இடங்களை குறிவைத்து ஈரான் பாதுகாப்பு படை தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரான் வீசிய ஏவுகணைகள் ஈராக் குர்திஸ்கான் பிராந்தியத்தில் உள்ள இஸ்ரேல் உளவுத்துறை அலுவலகம் மீதும் பாய்ந்தன. இந்த தாக்குதலில் பொதுமக்கள் 4 கொல்லப்பட்டதாகவும் 6 காயமடைந்ததாகவும் குர்திஸ்தான் பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் உளவு அமைப்பான மொசாட் அலுவலகம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பது பதற்றத்தை அதிகரிக்க செய்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அமெரிக்கா இது பொறுப்பற்ற செயல் என தெரிவித்துள்ளது.